இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கேன் என் நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றது நம்ம ரெண்டு முக்கியமான நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா எம்ஃபசிஸ் நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் ட்ரைவ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ எம்ஃபசிஸில் இப்போதைக்கு என்ட்ரி லெவல்க்கான ஒரு ஜாப் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கோடிங் ஸ்கில்லும் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல்க்கான ஜாபுக்கு நீங்கள் வந்து போகணும், நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து கிஷ்ணு கியர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து வாக்கின் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு கம்பெனிலேருந்தும் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவோ அப்படின்னு இருக்கும் பாருங்கள். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் லிங்க் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி ஜேபிஆர் அப்படின்னு சொல்லி டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள், குரூப்புக்கான விசிபிலிட்டி கிடைக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா எம்ஃபசிஸ் நிறுவனத்துலேருந்து கொடுக்கப்பட்டிருக்க ஜாப் வேகன்சிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை என்ன ரோலுக்காக ஹயர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ட்ரெயினி கஸ்டமர் சப்போர்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ரோலுக்காக அவங்க வந்து ஹயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு தேவைப்படுற ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாமே நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெயினி கஸ்டமர் சப்போர்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ரோலுக்கு உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அப் டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பெங்களூர் லொக்கேஷனில் கொடுத்துருக்காங்க. ரோல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த ரோலுக்கு என்னென்ன வந்து உங்களுக்கு ஸ்கில் வேணும், உங்களோட ஜாப் எப்படி இருக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸலண்ட் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கண்டிப்பாக வேணும். டைப்பிங் ஸ்பீட் ஆஃப் 25 to 30 வேர்ட்ஸ் பர் மினிட் வித் 90% அக்யூரேசி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் வந்து ஸ்பீடாக வந்து டைப் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா என்ட்ரி இல்லை வந்து எக்ஸல் ஷீட் ரெடி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டைப்பிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இந்த ரோலுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீடாக இருக்கட்டும் சரி, உங்களோட கம்யூனிகேஷனாக இருக்கட்டும் சரி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கஸ்டமர் சப்போர்ட் இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் இருந்தால் போதும், இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். Should have fair knowledge of chat services. So chat வந்து பார்த்தா chat process, email support. So email மூலமா கஸ்டமருக்கு இன்ஃபர்மேஷனை சொல்கிறது இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும். கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் போத் கேன் அப்ளை. ஸோ இதில் வந்து பார்த்தா எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 3 இயர்ஸ் டிகிரி இல்லை 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் டிகிரி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டர் கிராஜுவேட் அதாவது யூஜி பண்ணவங்க அண்ட் எனி டிகிரி பண்ணவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் வந்து பார்த்தா இருக்கும். 24/7 ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டே ஷிஃப்டாக இருக்கலாம், நைட் ஷிஃப்ட்டாக இருக்கலாம், எல்லா ஷிஃப்ட்டுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரொட்டேஷனல் ஆஃப்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு பர் வீக்குக்கு இவ்வளோ லீவ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா ரொட்டேஷனலாக வந்து ஆஃப் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கேன் அப்ளை, ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரோலுக்கு ரெலவெண்ட்டாக இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் வேறு ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இதுக்கு ரிலேட்டடாக இல்லாத கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வேலிடேட் ஆகும். ஷுட் பி கம்ஃபர்டபுள் வித் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடையாது, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸ்கில்ஸும் வந்து பார்த்தா சேம் அதே தான், உங்களுக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருந்தாங்களோ டிஸ்கிரிப்ஷனில் அதே தான் வந்து பார்த்தா இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை படித்து பார்த்துட்டு இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கம்பெனி என்ன அப்படின்னா கிஷ்ணு கியர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனத்துலேருந்து வாக்கின் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டீட்டெயில்ஸை தெரிஞ்சுட்டு நீங்கள் டேரெக்டாக கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்க முடியும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப் ஆஃப் ரோல்ஸ் வந்து பார்த்தா இருக்குது. ஃபஸ்ட் வந்து டிசைன் ஹெட் அப்படின்ற ஒரு ரோல், செகண்ட் வந்து சீனியர் டிசைன் இன்ஜினியர், தேர்ட் வந்து ஜூனியர் டிசைன் இன்ஜினியர், அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு என்ன அப்படின்னா சிஎன்சி டேர்னிங், அது வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் சிஎன்சி செட்டர் அப்படின்ற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இல்லை எல்லா ரோலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ரோல் என்ன அப்படின்னா டிசைன் ஹெட். ஸோ டிசைன் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் போஸ்டிங்காக ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மினிமம் 7 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 8 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமா அண்ட் பிஇ பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரிஃபரபிள் ஃப்ரம் கியர் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங், இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி,
அதில் வந்து ஒர்க் பண்ணவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோ கேட் தெரிஞ்சுக்கணும், சாலிட் ஒர்க்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கிஸ் சாஃப்ட் அப்படின்ற ஒரு டெசிக்னேஷனில் வந்து பார்த்தா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் ஹெட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிப்ளமா அண்ட் பி கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபீல்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அண்ட் செகண்ட் வந்து சீனியர் டிசைன் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்டிங்க்கு வந்து ரெண்டு வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த சீனியர் டிசைன் இன்ஜினியருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இதுக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமா அண்ட் பிஇ பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் ஒரு கியர் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங்கோ இல்லை வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டுலையோ இல்லை வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க. இதுக்கும் சாஃப்ட் ஸ்கில்ல பொறுத்த வரைக்கும் அதே சேம் தான், ஆட்டோ கேட் தெரிஞ்சிருக்கணும், சாலிட் ஒர்க்ஸ் தெரிஞ்சிருக்கணும், நெக்ஸ்ட் வந்து கிஸ் சாஃப்ட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அண்ட் மூணாவதாக பார்க்கக்கூடிய ரோல் என்ன அப்படின்னா ஜூனியர் டிசைன் இன்ஜினியர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமா அண்ட் பிஇ பண்ணவங்க சேம் அதே தான், அண்ட் ப்ரிஃபரபிளி ஃப்ரம் ஆல்ரெடி நீங்கள் வந்து கியர் பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஆட்டோமொபைல் அண்ட் இன்ஜினியரிங் ஃபீல்டில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். சாஃப்ட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், ஆட்டோ கேட் அண்ட் சாலிட் ஒர்க்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் நாலாவதாக பார்க்கக்கூடிய ரோல் என்ன அப்படின்னா சிஎன்சி டேர்னிங் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 4 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம், +2 படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம், ஐடிஐ டிப்ளமா அண்ட் பிஇ பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஏதாவது அரியர் வச்சுருக்கீங்க இல்லை வந்து ஃபெயில் ஆகியிருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, இல்லை பாஸ் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சிஎன்சி செக்டர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ரோல் என்ன அப்படின்னா சிஎன்சி செக்டர் அப்படின்ற ரோல். இதுக்கு வந்து 3 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 4 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் சேம் தான், 10th, 12th ஐடிஐ டிப்ளமா அண்ட் பிஇ பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் நீங்கள் பாஸ் ஆர் ஃபெயில் எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. சேலரி இஸ் நாட் அ கன்சர்ன் ஃபார் த ரைட் கேண்டிடேட்ஸ். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேலரி நல்ல சேலரியாக தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்ன டெசிக்னேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ சேலரி வாங்கியிருக்கீங்க அப்படின்றத வச்சு தான் இந்த கம்பெனியில் சேலரி வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. வாக்கின் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா 12th மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 16th மார்ச் வரைக்கும் உங்களுக்கு வந்து, அதாவது 2 நாட்கள் தான், 12 to 16 கிடையாது, 12th மார்ச் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16th மார்ச் இந்த 2 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். 9 AM லேருந்து 12:30 PM வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிஷ்ணு கிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட், கோயம்புத்தூர் லொக்கேஷன், நீலாம்பூர் கோயம்புத்தூர் அப்படின்ற லொக்கேஷன். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கேன் மெயில் யுவர் அப்டேட்டட் ரெசியூம். ஸோ ரெசியூம்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ரெசியூம்ஸை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கால் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. இதோடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் மெயில் ஐடி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெசியூம்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, கம்பல்சரி கிடையாது. நீங்கள் இந்த கிரிட்டேரியாவில் வரீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். நான் அட்ரஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 12th மார்ச் அதாவது நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும், அண்ட் 16th மார்ச் 12th அண்ட் 16th மார்ச் 2 நாட்கள் வந்து நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். இந்த 2 கம்பெனிக்கும் அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல ஜாப் அப்டேட்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ இது ஜேபி சைனிங் ஆஃப்.